वेलकम टू सिट्टुकुरी किचन इनकी नाम बीट्रूट वड़ा एप्डी सेयलान पाकला इनकी ना रेंडु विधमान बीट्रूट सेया पोरें इप्पा फर्स्ट टाइम पाकला अदुक्कु ओरु कप पेरिय वंगायत्ता पोड़ी पोड़िया नरुक्की वच्चिरुक्कें ओरु कप बीट्रूट ओरु कप पोट्टुकडलैय नल्ला पौडर पण्णी एडुत्तु वच्चिरुक्कें தேவையான உப்பு ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இப்போ நம்ம வாங்க பீட்ரூட் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து பவுல் வச்சு துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துங்க சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துங்க அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்குங்க पोड़ी पोड़िया नरिक्कि वच्चिरुक्क पेरिय वेंगायम पच्चै मिळगाय अरै स्पून गरम मसाला तूल तेवैयान अलवु उप्पु कारत्तुक्कु तेवैयान अलवु मिळगाय तूल पोड़ी पोड़िया नरिक्कि वच्चिरुक्क कोत्तमल्लि इलै ओरु करिवेप्पिलै कोत्तु एडुत्तु करिवेप्पिलैयुम कोंजम नरिक्कि सेर्त्तुंगक சேர்த்து இதெல்லாம் தண்ணி சேர்க்காம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கனால தண்ணி சேர்க்க தேவையில்லை பீட்ரூட் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா எல்லாத்தையும் உருட்டி பிசையலாம் மாவு இந்த பாருங்க தண்ணிலாம் சேர்க்கலை நல்லா பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே இருக்க போதும் எதுவுமே வாங்கலை நான் எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சே தான் செஞ்சேன் உங்கள் குழந்தைங்களாம் பீட்ரூட் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ வாங்க நம்ம வடையை தட்டி வடை போடுவோம் பீட்ரூட்டை உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் இப்படி கோலா உருண்டை மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லை வடை மாதிரி போடணும்னா இப்படி தட்டி பாருங்கள் கரெக்டாக ஷேப் வருது தண்ணிலாம் எதுவும் ஊற்றாதல்ல இந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணி வெங்காயத்தில் இருக்க தண்ணி தான் பாருங்கள் இப்போ இதே எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒன்றா போட்டு எடுக்கலாம் நல்லா இந்த எண்ணெய் கொதி சவுண்ட் அடங்கினதுக்கு அப்புறம் எடுங்க அதுக்கு வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் கொதி அடங்கிருச்சு நம்ம எடுத்துடலாம் பீட்ரூட் வடை ரெடி நம்ம இப்போ இன்னொரு மெத்தடு பீட்ரூட் வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் பட்டாணி பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் 2 கப் பருப்பு சேர்த்துக்கிறேன் 2 கப் பருப்புக்கு 1 கப் பீட்ரூட் சேர்த்துங்க தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துங்க ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு நறுக்கடை இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு அரைச்சதை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரெண்டு கப் வெங்காயம் சேர்த்துங்க ரெண்டு கப் பருப்பு சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு கப் வெங்காயம் சேர்த்துங்க பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொடித்தலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்குங்க பொடிப்பொடியாக நறுக்கி இருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க பீட்ரூட் இனிப்பாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்து
நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட கலந்துக்கலாம். இதுவே வடை பதத்துக்கு கரெக்டாக தான் இருக்குது. நல்லா உருண்டை பிடிச்சி வடை பதத்துக்கு தட்டிங்க. பாருங்கள் வடை பதத்துக்கு வருது. இப்போ நம்ம இது எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக எடுத்து தட்டி போடுவோம். சாஃப்டாக இருக்கும், அதனால் பொறுமையாக ரெண்டு ரெண்டு வடை இல்லைனா மூணு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. பார்த்து பொறுமையாக திருப்பி விடுங்க. சாஃப்டாக இருக்கனால உடஞ்சாலும் உடஞ்சிரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கலந்து செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட வடை சாப்பிட்ற ஞாபகத்தில் பீட்ரூட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு பீட்ரூட் வடை செஞ்சு கொடுங்க. சவுண்டுலாம் அடங்கிருச்சு, பீட்ரூட் வடை ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.